இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஆர்எஸ் ட்ரஸ்டில் கம்பிகள் சின்ஸ் 1971. சகோதரர் அசோக் குமார் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் பேப்பரில் எழுதும்போது தயாரிப்பாளர் அசோக் குமார்னு எழுதுறீங்க. அவர் தயாரிப்பாளரே இல்லை, அவர் ஒரு சக தயாரிப்பாளர். எங்களோட சங்கத்தோட உறுப்பினரே கிடையாது அவர். இருந்தாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதை வந்து எல்லாரும் இதை ஒரு ப்ளஸ் ஆக்கிட்டு இதை ஒரு பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக எடுத்து டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டுறது. அதாவதுங்க, அன்பனனுக்கும் எனக்கும் எந்த வரவு செலவும் கிடையாது. உத்தம வில்லன்னு ஒரு படம் ரிலீஸ், இன்றைக்கி கூட அந்த நடிகர் பேப்பரில் ஏதோ பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு அந்த படம் ரிலீஸுக்கு இந்த அன்பு ஜெயிலில் அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அன்னைக்கு நைட்டு நான் தனியாக நின்று சண்டை போட்டு எல்லோரும், நான் ராதாகிருஷ்ணன் எல்லோரும் சேர்ந்து அடிக்க போனோம். அப்படி அந்த ஒரு சம்பவத்தையும் பார்த்துட்டு அவர் அடிக்க போனதையும் மன்னிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டார். நானே வருத்தப்பட்ட மாதிரி இல்லை, ஏன்டா இந்த மாதிரி போயிட்டு நம்ம சண்டை போட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இன்னைக்கு எது ஆப்போசிட்டாக பேசுகிறவனுங்களுக்கு அன்னைக்கு 45 கோடி ரூபாய் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டார் அந்த மனுஷன். அதனாலங்க வாங்கின பணத்தை கொடுத்தாகணும். பேங்கில் நீங்கள் வட்டிக்கு வாங்கினா சொத்து பத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா வாங்க முடியும். அவர் ஏதோ செக்கு புறநோட்டு. ரெண்டாவதுங்க, நீங்கள் படம் எடுக்க வந்தீங்கன்னா படம் மட்டும் எடுக்கிறது இல்லைங்க யாருமே. 100 கோடி கடனுங்கிறான். 100 கோடி கடன் காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 10 கோடி வாங்கிட்டு வருதாங்க, அந்த வரும்போதே ஆடிக்காரன் வாங்கிட்டு வருவான் பின்னாடி. உண்மைங்க, எவனும் வீட்டிலேருந்து காசு கொண்டு வரலங்க. எவங்க இங்கேருந்து வந்தவன், சென்னைக்கு பஸ் ஏறி வந்தவன், படம் எடுக்கிற எவன் காசு கொண்டு வந்தான்? ஒரு சில தயாரிப்பாளர்கள், முக்கியமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இன்னைக்கு பேசுறதுக்குள்ள தப்பான விஷயங்களுங்க. அதாவது ஒரு ஃபைனான்சியர் காசு கொடுக்குறாரு, இந்த படத்துக்கு ஒரு 50 கோடி வேணும்னு சொல்லிட்டு வாங்குறேன். வாங்கிட்டு வெளியில வந்தவனே நீ ஆடிக்காரோட வர எதுக்கு? சரட போன்ல சாப்பிட்டா தயிர் சாதம் பத்தாதுங்க. இவங்க நைட்ல அடையாறு போட்டில் தாங்க சாப்பிட்டுருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாம் பேசக்கூடாது பார்த்துங்க. அதாவது பணம் கொடுக்குறவங்க யாரா இருக்கட்டும், அது ஒரு தொழில் மாதிரி. அவன் பணம் கொடுத்தானா அவன் பணத்தை வாபஸ் வாங்கிறது தான் வேலை பார்ப்பான். இப்போ அசோக்குமாருக்கு நடந்த விஷயத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, இது சசிகுமாருக்கு மேலே ஏதாவது தப்பு நடந்தால் பிரச்சனை இல்லை. சசிகுமார் பேசியிருந்தாருன்னா கூட பிரச்சனை இல்லை. சசிகுமார் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கலையே. எவனா பேசுகிறான் அதெல்லாம் நான் கேட்டுட்டு. இது வந்து ரெண்டாவது இது மெயினான விஷயங்க. தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அசோக்குமாருக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எங்களுடைய தயாரிப்பாளர் உறுப்பினர் வந்து சசிகுமார் மட்டும்தான். அசோக் குமார் அவர்கிட்ட வேலை பார்க்கறேன். அப்படி பார்த்தா சசிகுமார் ஆபீஸ்ல ரெண்டு பேர் ஏற்கனவே செத்தான் தற்கொலையில. அதையே நீங்க கொண்டு வரல, அதையும் கொண்டு வந்திருக்கலாமே. ரெண்டாவது, சசிகுமார் வந்து அன்பு செழியன் மட்டும் பைனான்ஸ் வாங்கல, பங்கஜ் மேத்தாட்ட வாங்கியிருக்காரு. வாங்கினால அந்த லிஸ்ட் சொன்னா நிறைய இருக்குங்க. அதனால எல்லாரும் ஒருத்தவங்க கேட்பாங்க, உடனே ஒவ்வொரு ஆளும் தற்கொலை பண்ணிக்க முடியுமா? அது இல்லை, நடந்து போச்சு. அந்த பிரச்சனை சும்மா தீர்த்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரிங்க. எங்களுக்குலாம் படம் எடுக்கணும்னா கடை வாங்கிதாங்க படம் எடுக்க முடியும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 கோடி பட்ஜெட் படுத்துக்க, என் வீட்டில் இருந்து 5 கோடி கொண்டு வரணும். 25 கோடி கடன் தான் வாங்கணும். நீ பேசிட்டு போயிருவ, நாளைக்கு நாங்களும் இப்படி படுத்து இடத்துல 2 ப்ராஜெக்ட் நிற்கிது, எவன் கொடுப்பான் துட்டு? அதனாலங்க இதில் வந்து ஊடக நண்பர் அண்ணன் கூட கோவப்பட்டீங்க, தப்பு இல்லைண்ணே. அவர் தயாரிப்பாளரே இல்லை, நீங்கள் தயாரிப்பாளர்னு போடுறீங்க. எப்படி போடுறீங்க? அவர் பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சு, அதான் அவர் சொல்கிறார்ல, நல்லா ஆராய்ந்து நீங்கள் வந்து போடுங்க, அதில் தப்பே கிடையாது. ரெண்டாவது, சினிமா வந்து ஒரு குடும்பம். இன்னைக்கு பேசுறோம், இன்னைக்கு சண்டை போட்டுக்கோங்க, நாளைக்கு காலையில் ஒன்னு அனுப்போம். உத்தம வில்லன்ல அந்த சண்டை போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்ங்க. இன்னைக்கு அவர் சொல்றாரு கந்து வெட்டி கொடுமைன்னு. அன்னைக்கு அந்த கந்து வெட்டி கொடுக்கலன்னா படம் ரிலீஸ் இல்லையா? அதனால அங்க கந்து வெட்டியே இல்லை சினிமால. யாரும் கந்து வெட்டிக்கு வாங்குறது இல்லை. எல்லாத்துக்கும் 2.5-3% வட்டி தான். நீங்க பேங்க்ல போய் சொத்தை வச்சு வாங்குறோம். இங்க சொத்துக்கு இதெல்லாம் வைக்கிறதில்ல, வெறும் செக்கு புறநோட்டு. திடீர் ரிலீஸ் அன்னைக்கு நைட் வந்து நிற்பான். இன்னைக்கு ஒரு 30 கோடி கடன் வாங்கிடுவான். அந்த 30 கோடியை கட்டுறதுக்கு வக்கு இருக்காது. இன்னொரு ஹீரோ டேட் வாங்கிட்டு இந்த கடனை தூக்கி அந்த கடனில் போடணும்னு நினைப்பான். அப்போ ஃபைனான்சியர் கேட்க தானங்க செய்வான், கொடுத்த காசு தானே கேட்குறான். நீ 30 கோடிக்கு படம் எடுத்த, 35 கோடிக்கு வித்துட்ட, 30 கோடியை திருப்பி கொடுத்தான் கேட்பான். கேட்குறது தப்பா? சொல்லுங்க, நம்ம ஒரு காசை நம்ம கொடுத்துட்டு திருப்பி கேட்க மாட்டோமா? அதனால அங்கே பிரதர் அசோக்குமாரோட மரணம் மிக வருத்தக்குரியது, அதுபோல் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அசோக்குமாரை வச்சு எல்லாரும் கேம் விளையாண்டு இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்க வேண்டான்னு மட்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறாங்க. இது வந்து எங்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் பேசுகிறார். அவர் படமே எத்தனை படம் இந்த அன்பு ஜெயிலில் ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள்லாம் நைட்டு பகல தூங்காமல் நிறைய படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த சங்கத்தில் நானும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன். அதனாலங்க இந்த சங்கத்தில் நடக்கிற விஷயத்த சில விஷக்கிருமிகள் தன்னுடைய சுயநலத்துக்காண்டி
இப்படி பண்றாங்கிறது தான் உண்மையான விஷயம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை வழங்குவோர் ARS Trustee கம்பிகள் since 1971.